பிரபாகரின் பெயரை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்த வேண்டாம், உடன் நிறுத்த கோருகிறார் பிரதமர். விடுதலை புலிகளின் தலைவர் இருந்தார், பின்னர் மறைந்தார். ரணிலின் பதில். சுவிட்சர்லாந்தில் மதிவதனி, துவாரகா இல்லை, காசி ஆனந்தன் சீற்றம். மகிந்தவுக்கு மீண்டும் பிரதமர் பதவி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருப்பதை அறிவிக்க இதுவே காரணம். சர்ச்சைக்குள் முற்றுப்புள்ளி வைத்த நெடுமாறன். போரின் இறுதிக்கட்டத்தில் கிடைத்த செய்தி, விடுதலை புலிகளின் தலைவரும் போட்டமானும் உயிருடன் இருக்கலாம். ஜெயபாலன். விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இல்லை என கூறிய மயார் தொடர்ந்தும் அச்சுறுத்தல், முன்னாள் போராளியின் தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்துவதை தமிழ் அரசியல் தலைவர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறுதிப் போரின் போது அவர் உயிரிழந்து விட்டார் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகில் ஒவ்வொரு நாடுகளிலும் அகிம்சை வழியிலும் ஆயுத வன்முறை வழியிலும் போராட்ட தலைவர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அதனால் அவர்கள் உயிரிழந்த பின்னரும் தங்கள் மனங்களில் வாழ்கின்றார்கள் என சிலர் கருதுகின்றனர். ஆனால் பிரபாகரன் இந்த விடயத்தில் அது சற்று வேறுபாடாக இருக்கின்றது. இலங்கையில் பிறந்து, இலங்கையில் வாழ்ந்து, இலங்கையில் போரிட்டு மரணித்த அவரை வைத்து உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். பிரபாகரன் இறுதிப் போரின் போது உயிரிழந்து விட்டார். அவரின் பெயரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவதை தமிழ் அரசியல் தலைவர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் என்றொரு தலைவர் இருந்தார் என்பது உண்மை. அவர் மறைந்தார் என்பதும் உண்மை என ஜனாதிபதி நடிகர் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் விரைவில் வெளிப்படுவார் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பழ நெடுமாறன் அண்மையில் தெரிவித்தமை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், பிரபாகரன் குறித்து ஓர் இனத்தின், அதாவது தமிழின உரிமைக்காக பயங்கரவாத வழியில் போராடியதால் அவருக்கு எதிராக இலங்கை அரசாங்கமும் அதன் படைகளும் போரிட்டன. இதைவிட மேலதிக கருத்து எதனையும் தெரிவிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவரின் மனைவி மதிவதனி மற்றும் துவாரகா தங்கள் குடும்பத்தை கவனிக்க சுவிட்சர்லாந்தில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு நிதி சேர்த்ததாக கூறிய தகவல் எனக்கு வருத்தமாக இருந்தது என தமிழீழத்தின் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நெடுமாறன் உறுதியாக சொல்கிறார், விடுதலை புலிகளின் தலைவரின் குடும்பத்துடன் பல தொடர்புகளை கொண்டுதான் இதை அறிவித்ததாக. அவர் எதையும் உறுதி செய்யாமல் சொல்ல மாட்டார் என்பது எனது நம்பிக்கை. இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவரின் மனைவி மதிவதனி மற்றும் துவாரகா தங்கள் குடும்பத்தை கவனிக்க சுவிட்சர்லாந்து தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு நிதி சேர்த்ததாக கூறிய தகவல் எனக்கு வருத்தமாக இருந்தது. அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அவர்களை கெஞ்சி குலாவி அவர்களின் வீட்டுக்கு அழைத்து சென்று பார்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் அவர்கள் நிதி திரட்ட வேண்டிய தேவை என்ன உள்ளது? இதேவேளை இந்தியாவின் ஆதரவோடு, ரோ உடைய ஆதரவுடனும் இந்த நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறியது மற்றொரு குற்றச்சாட்டு. ரோ உடன் இணைந்து இந்திய அரசு கோடிக்கணக்கான நிதி கொடுக்கும், அப்படி இருக்கையில் ஏன் இவ்வாறு செயற்பட போகின்றார்கள்? மேலும் தலைவர்தான் இருக்கிறாரா இல்லையா என தெரியாது. அவரது மனைவியும் மகளும் வரலாம் தானே, பிறகு ஏன் முக்காடு போட வேண்டும்? அவர்கள் வந்த கார் என் உங்களுக்கு தெரியாதா? இல்லையென்றால் அவர்கள் அங்கு ஏதாவது ஒரு வீட்டில் தானே இருக்க வேண்டும். பெரிய பெரிய தகவல்களை துப்பறிபவர்கள் இதனை கண்டுபிடிக்க முடியாதா? எனவே இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா இந்த நாட்களில் மற்றொரு அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு நியமிக்கும் நடவடிக்கையை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி பதவியோ அல்லது பிரதமர் பதவியோ இல்லாமல் தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா மிகவும் ஆபத்தான நிலையை சந்திக்க நேரிடும் என்பதை அக்கட்சியின் தலைவர்கள் உணர்ந்துள்ளமையே இதற்கான காரணம் எனவும் கூறப்படுகிறது.
வருகின்றது. எனவே தற்போதைய அரசியல் நெருக்கடியை ஓரளவுக்கு தணிக்க பொதுஜன பெரமுனாவுக்கு அரசாங்கம் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என பசில் உள்ளிட்டோர் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முக்கிய தடையாக காணப்படும் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் என்பதால் அவ்வாறானதொரு பிரேணியை அவருக்கு திடீரென முன்வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே கடந்த வாரம் ராஜபக்சே குடும்பத்தினர் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இச்செய்தியை அவருக்கு வழங்க ஏற்பாடு செய்திருந்ததாகவும் பிரதமர் பதவியேற்க மஹிந்தவுக்கு மேலும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தரப்பிலிருந்து இதுவரை பதில் ஏதும் வரவில்லை எனவும் தொடர்ச்சியாக பலர் இது தொடர்பில் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளை முதன் முதலில் ராஜபக்சே ஆட்சியின் பின்னர் சிங்கள மக்கள் உணரத் தொடங்கியதன் காரணமாகவே விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருப்பதை அறிவிக்க தற்போது சிறந்த தருணமாக அமைந்தது என உலகத் தமிழர் பேரவை நிறுவனர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் மக்கள் முன் வருவார், ஆனால் எங்கு உள்ளார் என்பதனை தற்போது அறிவிக்க இயலாது என உலகத் தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி விடுவு காலத்திற்கான தொடக்கம், இதனை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பில் அவர் அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு சூழல் மாறிக்கொண்டிருந்த நிலையில் மீண்டும் ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவார்கள் என்ற நிலைமை நீடித்தமை மற்றும் சர்வதேச சூழலில் மாற்றம் காரணமாக தன்னை வெளிப்படுத்த விடுதலை புலிகளின் தலைவரும் இதைவிட சிறந்த தருணம் இல்லை என அவர் எண்ணியமையினாலே இந்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரபாகரன் இறந்துவிட்டதாக 10 முறை இலங்கை அரசு பொய்யான தகவலை பரப்பி ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க முயன்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும், அவர்கள் அச்சமடைய செய்ய வேண்டும், தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பொய்யான செய்தியை தொடர்ந்தும் பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவிப்பின் பின்னர் உலகத் தமிழ் வாழ் மக்கள் நம்பிக்கையுடன் செயற்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரபாகரன் பெயரை சேர்த்துள்ளார்கள். ஒருவர் இறந்துவிட்டார் என்றால் மரண சான்றிதழ் கொடுத்து அந்த பெயரை நீக்கிவிடுவார்கள். பிரபாகரனை கொன்றதாக சிங்கள அரசு பகிரங்கமாக அறிவித்துவிட்டது. ஆனால் ஏன் மரண சான்றிதழ் கொடுக்கவில்லை? ஏன் பிரபாகரன் பெயர் குற்றப்பத்திரிகையில் நீக்கப்படவில்லை? அதாவது பிரபாகரன் இறந்ததை சிங்கள அரசும் இந்திய அரசும் நம்பவில்லை. இதன் காரணமாகவே இந்திய அரசு மரண சான்றிதழை கொடுத்து அந்த பெயரை நீக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞானம் முன்னேறியுள்ளது. நான் தொலைபேசியில் பேசினேன், எங்கிருந்து பேசுகிறேன் என்று கண்டுபிடித்துவிட முடியும். ஆனால் அவர் என்னிடம் பேசினாலும் நான் அவரிடம் பேசினாலும் உடனடியாக தெரியும். யாருக்கும் தெரியக்கூடாத அவர்களுக்கு தெரியும். நவீன அரசியல் பற்றி எதுவும் தெரியாமல் பலர் கேள்வி கேட்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பதாக சில நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதுடன் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை. அவை உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனவே இன்னும் 2 மாதங்கள் பொறுமையாக இருந்து அதை உறுதி செய்து கொள்ளலாமே என அரசியல் ஆய்வாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பில் தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில் போரின் இறுதிக்கட்டத்தில் முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் உள்ள வண்டல் காடுகளில் நின்று விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் போராடிய செய்தி தனக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் பல தளபதிகள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் பொட்டமான் மற்றும் பல தளபதிகள் தென்னாப்பிரிக்கா, இஸ்டர்மோர் ஆகிய நாடுகளில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் இறுதிக்கட்ட போரில் பொட்டமானின் இறப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எதுவும் தெரிவிக்கவில்லை. போர் முடிவில் தென்னாப்பிரிக்கா, இஸ்டிமோர்
போன்ற நாடுகளில் பொட்டமான் இருப்பதாகவும் பின்னர் மருத்துவ தேவைகளுக்காக இத்தாலி சென்றதாகவும் தகவல்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்கா, ஈஸ்டிமோர் ஆகிய நாடுகள் விடுதலை புலிகள் அமைப்பை காப்பாற்ற வேண்டும் எனும் சித்தாந்தத்தில் இருந்தன. அதாவது, மூன்றாவது நாட்டிடம் விடுதலை புலிகள் அமைப்பு சரணடைய வேண்டும் என்பது தொடர்பில் அமெரிக்கா அறிக்கையொன்றை வெளியிட்டது. அதில் அல் கைதா அமைப்பை போன்ற அமைப்புகளை அவர்கள் சித்தாந்த பயங்கரவாதிகள் எனவும், விடுதலை புலிகள் அமைப்பு, கேசவோ அமைப்பு போன்ற அமைப்புகளை நிலப்பரப்பு சார்ந்த பயங்கரவாதிகள் எனவும் கூறி, இந்த அடிப்படையில் தான் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் மூன்றாவது நாட்டிடம் விடுதலை புலிகள் அமைப்பு சரணடைய தயார் என்றால் அமெரிக்கா சரணாகதியை ஏற்க தயாராக இருந்ததாகவும், ஆனால் விடுதலை புலிகளின் அமைப்பு இதற்கு உரிய பதிலை வழங்கவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இது ஒரு பரமிக்க சோனியா அம்மையார் முழு ஈழத்தமிழர்களுக்கும் அழிந்தாலும் பரவாயில்லை, பிரபாகரன் இறக்கும் வரை யுத்தம் செய்யும்படி உத்தரவிட்ட தகவலை சிங்கள தலைவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் 1987 தொடக்கம் 1990 வரையான காலப்பகுதிகளில் முதல் முறையாக எமது பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த இராணுவம் சோனியா அம்மையார் இலங்கைக்கு அனுப்பிய இராணுவம்தான். அதற்கு பின்னர்தான் சிங்கள இராணுவம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ய ஆரம்பித்தது. இவ்வாறான ஒரு சூழலில் இறுதிக்கடத்தல் முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் உள்ள வண்டல் காடுகளில் நின்று விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் போராடிய செய்தி தனக்கு கிடைத்தது என கூறியுள்ளார். இதேவேளை போரில் தோற்ற தலைவன் உயிருடன் இருந்தால் இழுக்கென நினைப்பது அறியாமை என விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கிறார் எனும் செய்தி அவருக்கு வரலாற்று ரீதியான இழுக்கு என முன்னாள் போராளிகள் தெரிவித்து வரும் கருத்துக்கு அவர் பதில் வழங்கியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லையென கூறியமையால் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் வருவதாக முன்னாள் போராளி அரவிந்தன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களிற்கு அண்ணன் வருவார் என்ற பல நெடுமாறன் கருத்துக்கு அண்ணன் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். இதனையடுத்து கடந்த சில நாட்களாக நான் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இங்கே இருந்தும் புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் இன்பராசாவும் அச்சுறுத்தல் கொடுத்திருக்கின்றார். அத்தோடு நான் இராணுவம் மற்றும் கருணாவுடன் பணியாற்றுவதாகவும் வட்டவாகலில் இருந்து போராளிகளை காட்டிக் கொடுத்ததாகவும் சில கருத்துக்களை என்னிடம் தெரிவித்தார். மேலும் அது சார்ந்த முக புத்தக பதிவுகளையும் மேற்கொண்டிருந்தனர். ஆனால் அவர் சார்ந்து கரிசனைப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதுடன் உண்மையை பேச வேண்டியவனாகவே நான் இருக்கிறேன். துவாரகா மற்றும் சால்ஸ் பாலச்சந்திரன் அண்ணனையோ அல்லது அண்ணியையோ யாராவது கொண்டு வந்து நிறுத்துவார்களாயின் எனது கருத்து தவறான கருத்ததாக இருந்தாலும் தற்கொலை செய்வதற்கு தயாராகவே உள்ளேன். அண்ணன் இல்லை என்ற எனது கருத்தானது ஒரு தற்கொலைக்கு ஒப்பானதாகவும், ஏனெனின் பாரிய மாபியாவை எதிர்கொள்ள முடியாமலும் இதனை வைத்துக் கொண்டு புலவை தேசத்திலும் இங்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையும் போராளிகள் நடுத்தருவில் வாழ்கின்ற இழிநிலையில் எங்களுக்கு வேறென தெரியவில்லை என்ற நிலையிலே தற்கொலைக்கு ஒப்பானதாக அண்ணன் இல்லை என்ற பதிவை தெரிவித்ததோடு உண்மையான கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம்.